ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குவிக் மீல்ஸ் பார்க்க போகிறோம். கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக செய்திடலாம், நல்ல சத்தானதும் கூட. தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது, வாங்க கிச்சன் போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு செய்து கொடுக்குற ரெசிபி இது. இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு. முக்கால் கப் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை லேசா மணம் வரும்படி வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு இல்லைன்னா நீங்க துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். இல்லாட்டி ரெண்டு பருப்பும் கலந்தும் எடுத்துக்கலாம். லேசா மணம் வரும்படி வறுத்ததுக்கு அப்புறம் அரிசியை களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் தட்டி திரும்ப ஒரு தடவை களைஞ்சி தண்ணி வடிச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரிசியும் பருப்பும் ஊறி சமைச்சா நல்ல சூப்பர் சுவையாக இருக்கும். அதனால் அரிசியும் பருப்பும் ஊறட்டும். இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் தேவையான பொருட்கள் தயாராக வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் ஊறிட்டுருக்கு. ஒரு ஆறு பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அரை தேக்கரண்டி மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன், கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள். விரும்பினா நீங்கள் கால் தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருக்குது. இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். மூணு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சூடான உடனே அரை தேக்கரண்டி கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நறுக்கின பூண்டு ஒரு ஆறு பல் சேர்த்து லைட்டாக வதக்கி நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு வதங்கி மணம் வரும்பொழுது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப செவரணும்னு தேவையில்லை, நல்லா மசிஞ்சு மணம் வந்தால் போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் வகைகள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தலா கால் தேக்கரண்டி, மிளகு சீரகம் பொடித்தது தலா அரை தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து பரட்டி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கறது உங்கள் விருப்பம் தான். நான் மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன், மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம தண்ணி, அளவு தண்ணி சேர்க்கணும். ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன். ஒரு கப் மொத்தம் ஒரு கப்பு, முக்கால் கப் அரிசி, கால் கப் பாசிப்பருப்பு. ஸோ நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதி வரும்பொழுது நம்ம மூடி பாருங்க, இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வைக்கணும். நீங்கள் விசில் வராட்டா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் வெந்துடுச்சு. நான் ஒரு விசில் வச்சு அடுப்பை குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப வச்சேன். அப்படி இல்லாட்டா நீங்கள் ரெண்டு விசிலுக்கு வைங்க. சூப்பராக இப்படி பக்குவமாக ரெடி ஆகிடும். ரொம்ப சத்தானது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அப்பளம், வடகம், வற்றலோட பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த பகிர்வு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.